கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 34 சங்கீதம் 10 வசனம் இப்படியாக சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருப்பார்கள், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சிங்கம் பட்டினியாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டால், சிங்கம் காட்டுக்கே ராஜாவாக இருக்கிறபடியால் அதுக்கு கிடைக்கிறத அதை சாப்பிடாது, அதுக்கு பிடிக்கிற காரியத்தை வேட்டையாடி சாப்பிடும். ஸோ ராஜாவுடைய பிள்ளைகள் பட்டினியாக இருக்க வாய்ப்பு இருக்கு என்று கேட்டால் வாய்ப்பே இல்லை பாருங்கள். ஏன்னா ராஜாவுடைய பிள்ளைகள் என்றைக்கும் திருப்தியாக இருப்பாங்க. ஆனால் சங்கீதக்காரனாக இருக்கிற தாவீது சொல்கிறார், ஒருவேளை ராஜாவுடைய பிள்ளைகள் கூட பட்டினியில் இருக்கலாம், ஒருவேளை ராஜா காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற சிங்கத்தின் பிள்ளைகளும் பட்டினியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் மதியில் ஒரு அற்புதமான சாட்சியை நான் பகிர்ந்துக்கொள்ள விருப்பப்படுகிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு சுவிசேஷகர் தான் ஜார்ஜ் முல்லர். ஜார்ஜ் முல்லர் இங்கிலாந்து தேசத்தில் சுவிசேஷம் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். அதோடு கூட இணைந்து ஆஷ்லி டவுன் என்று சொல்லப்படுகிற ஆர்ஃபனேஜை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், ஏறத்தாலும் 10,000 பிள்ளைகளுக்கும் மேலே அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிறபடியால் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. ஆஸ் யூஷுவலாக பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹாலுக்கு வராங்க, வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஜார்ஜ் முல்லருக்கு மட்டும் தான் தெரியும் அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை என்று. ஸோ வாங்கிறதுக்கு காசும் இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஆகாரம் இல்லாததுனால ஜார்ஜ் முல்லர் என்ன செய்தார் என்றால், கிச்சன் ரூமில் போயிட்டு அவர் ப்ரேயர் பண்ணுகிறார். என்ன ப்ரேயர் பண்ணார் என்றால், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆகாரத்துக்காக நன்றி என்று சொல்லி ப்ரேயர் பண்ணார் என்று அவருடைய சொந்த பயோகிராஃபியில் அவர் எழுதியிருக்கிறார். ஸோ அவர் ப்ரேயர் பண்ணி முடிக்கிற நேரத்தில் ஒரு மனுஷன் வந்து அந்த கதவை தட்டுகிறார். தட்டிட்டு சொன்னாராம், நான் வந்து ஒரு பெரிய பேக்கரியுடைய ஓனர், ஸோ இன்றைக்கு உங்களுக்கு காலையில் உணவு இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய இருதயத்தில் நான் உணர்ந்தேன். அதனால் விடியங்கால 2 மணிக்கே எழுந்து இந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான பிரெட்ஸையும் நான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஜார்ஜ் மில்லரிடத்தில் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் போன கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அவருடைய கதவை யாரோ தட்டுகிறார்கள். மறுபடியும் ஜார்ஜ் மில்லர் வந்து கதவை திறந்து பார்க்கும்போது கதவை தட்டின மனுஷன் ஜார்ஜ் மில்லரை பார்த்து சொல்கிறார், வழியாய் பால் கொண்டு போய் கொண்டு இருந்தேன், திடீர்னு என்னுடைய வண்டி பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த வண்டி ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த வண்டியை ரிப்பேர் பண்ண வேண்டும் என்றால் என்னுடைய வண்டியில் இருக்கிற எல்லா பாலுகளையும் நான் எடுத்தால் தான் நான் ரிப்பேர் பண்ண முடியும் என்று சொல்ல மாதிரி சொன்னாராம். ஸோ அதனால் இந்த பாலுகளாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த பாலுகளெல்லாம் ஆர்ஃபனேஜ் பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சாட்சி பாருங்கள். எதுவுமே இல்லாத நேரத்தில் இவ்வளோ ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை ஃபீட் பண்ணுறது அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை பாருங்கள். ஆனால் கடவுள் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். கடவுளை நம்பும் போது ஜார்ஜ் முல்லருடைய இருதயத்தில் ஒரே ஒன்று இருந்துச்சு, இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார், இந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அவர்களை போஷிக்க கர்த்தரால் மாத்திரம்தான் கூடும் என்று நம்பினாராம். அந்த விசுவாசத்தினால கர்த்தரிடத்தில் கர்த்தரை தேடும் போது அவர் ஜெபித்த ஜெபமே அவ்வளோ அழகாக ஜெபித்தார் பாருங்க, ஆண்டவரே நீர் கொடுத்த ஆகாரத்துக்காக நன்றி, இல்லவே இல்லை ஆகாரம் ஆனால் கொடுத்ததுக்காக நன்றி என்று ஜார்ஜ் முல்லர் ஜெபித்தார் என்று பார்க்கலாம். இன்றைக்கும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்கிற கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தரை விசுவாசிகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது கடைசி சனப்பொழுதிலும் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவரக்கார். தேவனை விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார்.